அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கூலாக ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி எங்களோட வீட்டை எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அவங்கள கூட்டிக்கிட்டு ஒரு சூப்பர்வான பிளேஸுக்கு போனோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் அந்த கூல் பாருக்கு வந்துட்டோம். வந்தோடனே அவங்க அவங்களோட ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி. ஸோ எங்களுக்கும் என்ஜாயாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம்னு சொல்லி. மெனு கார்டே சூப்பர்வாக இருந்துச்சு. நிறைய நிறைய பிக்சர்ஸோட அழகாக கவர் பண்ணியிருந்தாங்க. அதோட ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு. பிக்சர்ஸை பார்த்துட்டு எங்களோட குட்டீஸும் அவங்களுக்குரிய சாய்ஸை சொல்லியிருந்தாங்க. இங்கே ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், நான் ஆர்டர் கொடுக்கல, எங்களோட வைஃப் தான் கொடுத்துருந்தாங்க. தெரியும் தானே, எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஃபெமிலியை தான் மென்ஷன் பண்ணணும், அவங்களுக்குரிய சாய்ஸை நம்ம கொடுத்துருணும். ஸோ அதைத்தான் நான் இங்கே செஞ்சிருந்தேன். ஆர்டரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணக்குள்ளே சடன்லியாக யாரோ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்து இருந்துச்சு. பார்க்கறதுக்கே சூப்பர்வாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ இது மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லி குட்டீஸுன்னு கேட்டிருந்தாங்க. வைஃப் வந்துக்கிட்டு வேறு சாய்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் அது அங்கே அந்த வண்டி அவைலபிளாக இல்லை. பட்டு இங்கே ஒரு ஸ்பெஷலான ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொன்னாங்க, பிட்டு சில்க் கஃபே ஸ்பெஷல்னு சொல்லி. ஸோ அதையே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களோட மெனுவை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, சாய்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. எங்களோட குட்டீஸ் ஃபுல் அட்டகாசத்தை காட்டியிருந்தாங்க அந்த சில் கஃபேயில் வச்சு. இந்த ஷாப் வந்துக்கிட்டு சின்னதாக இருக்குது, பட் டெக்கரேஷன் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே பயந்துட்டேன், பெரிய ஒரு இரும்பு போலோட அவர் வந்திருந்தார். அப்புறம் தான் விளங்கிச்சு, அந்த புட்டு குழல எடுக்கிறதுக்காக அந்த இரும்பு போலில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு சொல்லி. இப்படி தான் அவங்க அந்த ஐஸ்கிரீமை மேக் பண்ணியிருக்கிறாங்க.
4 ஸ்பூனோட அட்டகாசமான அந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிக்கொன்னு அது தந்திருந்தாங்க. ஸோ வாங்க அதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வழமையாக நாங்கள் எங்களோட வீட்டில் சகனில் தான் சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. அதே ஒரு ஃபீலிங்கை எங்களுக்கு இதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஐஸ்கிரீம்லேயும் சகனில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கொண்டு வந்துருந்துச்சு. எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சாக்லேட் ஐஸ்கிரீம்னு சொன்னால் ரொம்பவே விருப்பம். அதே போல் உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்று சொல்லி கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரே நாளிலே எல்லா ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிக்கல அந்த கவலையோடு. அங்கே வச்சுருந்தாங்க இந்தியாவிலே ஸ்பெஷலான குல்ஃபி ஐஸ்கிரீம், அதோட பொட்டு ஐஸ்கிரீம் கூட, அதோட சேர்த்து ஸ்வீட் ஐட்டங்கள், சோட்டிஸ் வகைகள் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. இந்த மாதம் ரொம்பவே கூடுதலான வியூஸும் கூடுதலான சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி. நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களோட சப்போர்ட்டை தாங்க கூடுதலான வியூஸ் வருது, அதே அளவுக்கு சப்ஸ்கிரைபரும் வந்தால் எங்களுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். வீடியோவை பார்க்குற நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.